நான் ஸ்கூல் படிக்கிறேன் லுகர் தொழுகைக்கு அனுமதி இல்லை அசருடன் சேர்த்து தொழ அனுமதி இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்கிறார் பொதுவாக ஒவ்வொரு தொழுகைகளையும் அதற்குண்டான நேரங்களில் தான் வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது அந்த ஐவேளை தொழுகைக்கும் ஆரம்ப முடிவு நேரங்கள் நபிகள் நாயகம் சல்லாஹலிஸ்லாம் அவர்களால் நமக்கு வகுத்து தரப்பட்டிருக்கிறது அந்தந்த நேரத்திற்குள்ளாக அந்தந்த வேலை தொழுகைகளை நாம் நிறைவேற்றிவிட வேண்டும் அதை தாமதித்து விடக்கூடாது ஒவ்வொரு மூமின்களின் மீதும் தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது என்று இறைவன் தன்னுடைய திருமறை குரானிலே பேசுகிறான் அப்போ நம்முடைய தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் நிறைவேற்று வருவது என்பது கடமையாக இருக்கிறது இந்த தொழுகைகளை சில சமயங்களில் நாம் ஒரு நேர தொழுகையை இன்னொரு நேர தொழுகையோடு இணைத்து தொழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அது பயண தொழுகை அப்படின்னு சொல்லுவோம் பயணத்துல நாம் இருந்தோம்னா பயணியாக இருக்கிறோம் என்றால் பயணம் என்பது நம் வாழுகின்ற ஊரனுடைய எல்லையிலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவு சென்று விட்டோம் என்றால் நாம் பயணியாக கருதப்பட்டு விடுவோம் அப்படியாக பயணி என்கின்ற நிலைக்கு வந்துவிட்டால் அப்போது நாம் இரண்டு வேலை தொழுகைகளை ஒரே நேரத்தில் இணைத்தும் சுருக்கியும் தொழலாம் இப்போ நான்கு ரக்கா தொழுகைகளையெல்லாம் இரண்டு ரக்காத்துகளாக தொழலாம் இரண்டு வேலை தொழுகையை ஒரே நேரத்தில் தொழலாம் லுஹர் அசர் இந்த இரண்டு வேலை தொழுகைகளையும் ஒன்று லுஹர் நேரத்திலேயோ அல்லது அசர் நேரத்திலேயோ தொழுத்து கொள்ளலாம் மஹரிப் இஷா இந்த இரண்டு நேர தொழுகைகளையும் ஒன்று மஹரிப் நேரத்திலேயோ அல்லது இஷா நேரத்திலேயே தொழுது கொள்ளலாம் லுஹரு அசர் நான்கு ரக்காத்துகள் இருக்கிறது இரண்டு இரண்டு ரக்காத்துகளாக தொள்ளலாம் அதே போல மஹரி மூன்று ரக்காத்துக்களை மூன்று ரக்காத்துகளாக தொள்ள வேண்டும் நான்கு ரக்காத்துகளை இரண்டாக தொழு சுருக்கி தொழுது கொள்ளலாம் இப்படியான ஜம்மு இணைத்து ஒரு வேளை தொழுகையை இன்னொரு வேலை தொழுகையோடு இணைப்பதற்கு ஜம்மு என்றும் சுருக்கி தொழுவதற்கு நான்கு ரக்கா தொழுகைகளை இரண்டாக சுருக்கி தொழுவதற்கு கசர் என்றும் சொல்வார்கள் இந்த ஜம்மு கசர் என்ற சலுகை பயணியாக இருந்தால் நமக்கு கிடைக்கும் இப்போ ஸ்கூல்ல படிக்கிறேன் மதியான வேலையில் டைம் இல்லை அப்படிங்கிறான் எல்லா பள்ளிக்கூடங்களிலையும் மதிய வேலையில உணவுக்கு இடைவெளி கொடுப்பார்கள் அந்த இடைவெளியிலே சாப்பிட்டு விட்டோ அல்லது சாப்பிடுவதற்கு முன்போ ஒரு சிறிது நேரம் ஒரு நான்கு நிமிடம் ஐந்து நிமிடத்திலே அந்த லுகர் தொழுகையை நாம சுருக்கமாக நிறைவேற்றி விடலாம் அப்படியான அந்த ஒரு ஐந்து நிமிட வேலையிலே நாம நிறைவேற்றுவதற்கு அனைவருக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படி நிறைவேற்றுவதற்கு தான் நம்ம முயற்சி செய்ய வேண்டும் இப்படி இல்லாம ஒரு சில சமயங்களில் இது டெய்லி தொடர்ச்சியா இல்லாம என்றாவது ஒரு நாள் நாம உள்ளூரில் இருந்தாலும் நம்முடைய தொழுகையை இரண்டு நேர தொழுகைகளை ஒரு நேரத்திலே தொழுவதற்கு மார்க்கம் ஒரு சில சமயங்களில் அனுமதி தருகிறது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் மதினாவுல பயணியாக இல்லாத நேரத்தில் எந்த விதமான அச்ச சூழ்நிலையும் போரும் இல்லாத நேரத்தில் மழை இல்லாத நேரத்தில் ஏன்னா இந்த நேரங்களில எல்லாம் நம்ம ஜம்மு செய்வதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்குது இந்த நேரங்கள்லாம் இல்லாத தொல் நேரத்தில் அல்லாஹுடைய தூதரவர்கள் இரண்டு வேலை தொழுகை லுஹரையும் அசரையும் ஒரே வேலையிலையும் மஹரிபையும் மிஷாவையும் ஒரே நேரத்திலையும் அல்லாஹுடைய தூதரவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் சுருக்காமல் இரண்டு வேலை தொழுகைகளை ஒரே வேளத்தில் இணைத்து ஜம்மு செய்து மட்டும் அல்லாஹுடைய தூதரவர்கள் தொழுதி இருக்கிறார்கள் என்று இருக்கிற இருக்கிறார் ஆனால் இதை நாம் பள்ளி படிக்கின்ற காலம் முழுவதும் எப்பொழுதும் இதையே செய்யலாமான்னு கேட்டா அதற்கு அனுமதி கிடையாது ஏதேனும் ஒரு சூழலில் நாம் இப்படி செய்து கொள்ளலாம் எப்பொழுதாவது செய்து கொள்ளலாமே தவிர இதையே வளமையாக்கி விடக்கூடாது கூடாது பள்ளிக்கூடங்களிலேயும் கல்லூரிகளிலேயும் உணவுக்கு இடைவெளி விடப்படும் அந்த உணவு இடைவெளியில ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்குவது என்பது ஒரு பெரிய சிரமமான விஷயமாகவோ பெரிய ஒரு பாரமான விஷயமாகவோ இருக்காது அந்த ஒரு ஐந்து நிமிடத்தை ஒதுக்கி நம்முடைய லுகர் தொழுகையை நிறைவேற்றி விடலாம் அதற்கான வாய்ப்பை தான் நாம அதிகம் முயற்சி செய்ய வேண்டும் இந்த ஒரு சலுகை என்பது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில நாம எப்பொழுதாவது செய்து கொள்ள வேண்டிய சலுகை தானே தவிர எப்போதும் நிரந்தரமாக ஆக்கிவிட வேண்டிய சலுகை கிடையாது